Hi students, welcome all. In this video, we will plants and animals survey air is important to see how plant is the air are two processes. One is respiration process and one is photosynthesis process. What is the difference between the two processes? Respiration process, the plant is the oxygen and carbon dioxide release பண்ணோம் photosynthesis process ல carbon dioxide எடுத்துக்கிட்டு oxygen ரிலீஸ் பண்ணோம் இந்த respiration வந்து night time ல தான் நடக்கும் and இந்த photosynthesis வந்து day time sunlight ல தான் இந்த process வந்து நடக்கும் so during night time என்ன பண்ணுது அப்படினா so plant ல leaf இருக்கு இல்லையா so leaf ஓட அடிப்பகுதி கீழ வந்து ஒரு tiny pores வந்து present ஆயிருக்கு which is called as a stomata so அந்த stomata தான் என்ன பண்ணுது night time ல oxygen வந்து take in பண்ணிட்டு carbon dioxide release பண்ணுது அதனால தான் night நேரம் வந்து புளிய மரமோ இல்ல some other trees கடியில வந்து night படுக்க கூடாதுன்னு சொல்வாங்க மூச்சு அடைக்கும் photosynthesis process வந்து day time நடக்கும் so நம்மலாம் release பண்ற carbon dioxide gas வந்து air ல இருந்து plant எடுத்துக்கும் and water நம்ம வந்து soil தண்ணி ஊத்துற அந்த water எடுத்துக்குது sunlight day time ல sun ல இருந்து வரக்கூடிய rays and chlorophyll which is a green pigment present in a leaf so idellathi utilize panni plant vandu food vandu produce pannudhu and food produce pannakudi indha process ku peru dhaan photosynthesis and also it will release a oxygen gas so plant vandu photosynthesis process mooliyama oxygen release pannudhilla and oxygen vandu nariya oxygen la release pannudhu which is more than respiration time la night time la plant vandu oxygen edukudala idha compare pannum bodhu idhu vandu less tha so plant vandu produce pandra oxygen da romba adhigam than what it is taking in during a night time general ஆவே respiration அப்படினா oxygen வந்து plant ஓ இல்ல animals ஓ intake பண்ணிட்டு carbon dioxide release பண்ணாங்க அப்படினா அந்த process தான் respiration இது plant ல நடந்தா plant respiration animal ல நடந்துச்சுனா animal respiration in animals ல oxygen நம்ம வந்து breathe பண்ணும்போது air ல இருந்து oxygen நமக்கு வரும் body குள்ள so it chemically react with the digested food எங்க இருக்கு stomach ல so அது கூட chemically react பண்ணி and என்னவா form ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் வந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடும் அண்ட் ஆல்சோ வாட்டர் வேப்பர் அண்ட் எனர்ஜி இந்த எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆனது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பாடி மூவ்மெண்ட் செல் க்ரோத் பாடி க்ரோத் அண்ட் ஆல்சோ செல் ரிப்பேருக்கு இந்த எனர்ஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் நம்ம கார்பன் டை ஆக்சைட் ப்ரொடியூஸ்ட் ஆனது வந்து நம்ம பிளட்டில் வந்து டிசால்வ் ஆகி லங்ஸ் மூலயமா நம்ம பாடியிலேருந்து மறுபடியும் வெளியே போயிடுது அண்ட் நம்ம ப்ரீத் பண்ணும் போது உள்ளே வர ஏரில் ஸோ எந்த ஏர் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஆக்சிஜன் வில் பி மோர் இன் அமௌண்ட் அதே மாதிரி நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும் போது மூச்சு வெளியே விடும் போது எந்த ஏர் வந்து ஏரில் எந்த காம்பனண்ட் வந்து அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து அதிகமாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாமே வந்து வேரியஸ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏர் நம்ம என்னென்ன ஏர்லாம் இன்ஹேல் பண்ணுறோம் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது அண்ட் அது எவ்வளோ பர்சன்ட் இன்ஹேல் பண்ணுறோம் எவ்வளோ பர்சன்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு நைட்ரஜன் நைட்ரஜன் வந்து நார்மலாகவே ஏரில் வந்து 78% வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கு ரிலீஸ் பண்ணும் போது 78% தான் ஆக்சிஜன் வந்து 21% ஏரில் ப்ரெசன்ட் ஆயிருக்கு ரிலீஸ் பண்ணும் போது 16% ஸோ ரிலீஸ் பண்ணுறதை விட நம்ம இன்ஹேல் பண்ணுறது தான் வந்து ரொம்ப அதிகம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு 0.03% வந்து இன்ஹேல் பண்ணுறோம் எக்ஸ்ஹேல் பண்ணும் போது 4% ஸோ இன்ஹேல் பண்ணுறத விட எக்ஸ்ஹேல் பண்ணுறது தான் இதில் அதிகம் அண்ட் வாட்டர் வேப்பர் வேரியபிள் அமௌண்ட் எந்த அமௌண்ட்டில் வேணாலும் இன்ஹேல் பண்ணலாம் ஆனால் எக்ஸ்ஹேல் பண்ணும்போது வந்து இன்ஹேல் பண்ணுறதை விட எக்ஸ்ஹேல் பண்ணுறது வந்து கூட கொஞ்சம் அதிகம்தான் நோபல் கேஸ் 0.95% வந்து இன்ஹேல் பண்ணுறோம் எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் சேம் அமௌண்ட் அண்ட் டஸ்ட் வேரியபிள் அமௌண்ட் சம்டைம்ஸ் நம்ம ப்ரீத் பண்ணும்போது டஸ்ட்டு போயிடுச்சுன்னா தும்மல் வரும் ஆனால் நம்ம எக்ஸ்ஹேல் பண்ணும்போது பாடிக்குள்ளேருந்து டஸ்ட்டு வருமானா வராது அண்ட் டெம்பரேச்சர் ஸோ நம்ம இன்ஹேல் பண்ணும் போது ஏர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இன்ஹேல் பண்ணுவோம் எக்ஸ்ஹேல் பண்ணும் போது பாடியிலேருந்து வர்றதுனால கொஞ்சம் ஹேர் வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஸோ எக்ஸ்ஹேல் பண்ணுற ஏர் வந்து பாடி டெம்பரேச்சர் இன்ஹேல் பண்ணுறதும் எக்ஸ்ஹேல் பண்ணுறதும் எல்லாமே வந்து ஒரே சப்ஸ்டன்ஸ் தான் ஆனால் அதோட ப்ரொபோர்ஷன்ஸ் மட்டும் மாறும் எக்ஸப்ட் ஃபார் நைட்ரஜன் நம்ம இன்ஹேல் பண்ணும் போதும் எக்ஸ்ஹேல் பண்ணும் போதும் ஒரே ப்ரொபோர்ஷன்ஸில் தான் இருக்கும் மற்றது எல்லாமே வந்து ப்ரொபோர்ஷன்ஸ் வந்து மாறி இருக்கும்
இப்போ லேண்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து எப்படி ரெஸ்பயர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எப்படி ரெஸ்பயர் பண்ணுது? ஸோ ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு நமக்கு எப்போவுமே ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. ஸோ வாட்டரில் இந்த ஆக்சிஜன் இருக்குமா? வாட்டரில் எப்படியுமே ஏர் வந்து டிசால்வ் ஆகி தான் இருக்கும். ஸோ வாட்டர் கண்டெயின்ஸ் அ டிசால்வ்ட் ஏர் இன் இட். ஸோ இந்த பிளான்ஸும் அனிமல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ ஏரில் எப்போவுமே நிறைய காம்போசிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இந்த ஆக்சிஜனை மட்டும் ப்ரீத்திங்க்கு வந்து இந்த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் யூஸ் பண்ணிக்கும். ஃப்ராக் ரெஸ்பயர் த்ரூ ஸ்கின் அண்ட் ஃபிஷ் ரெஸ்பயர் த்ரூ த கில்ஸ். நவ் லெட்ஸ் சி அபவுட் யூசஸ் ஆஃப் ஏர். பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஏரை ப்ரீத்திங்காக யூஸ் பண்ணுறாங்க. பேர்னிங் ஃபியூவல்ஸ், ஏதாச்சும் ஒரு ஃபியூவல்ஸ் எரிய வைக்கிறதுக்கு, கெரோசின், பெட்ரோல், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி எரிய வைக்கிறதுக்கு இந்த ஏர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் டு ஃபில் த டயர்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வெஹிக்கல்ஸ், வெஹிக்கிள்ஸோட டயர்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு கம்ப்ரஸ்ட் ஏர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் மெயின்டெயின் த வாட்டர் சைக்கிள் இன் நேச்சர். ஸோ வாட்டர் சைக்கிள் ப்ராசஸை வந்து ஒழுங்காக சரிவர மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஏர் யூஸ் ஆகுது. அண்ட் அட்மாஸ்பியரில் வந்து ஓசோன் லேயர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஓசோன் லேயர் வந்து ஹார்ம்ஃபுல் சன்ரேஸ்லேருந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த ஏரில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் கூடிய இந்த ஓசோன் லேயர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர், பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பேஷண்ட்ஸ்லாம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ஆக்சிஜன் தான் ப்ரீத்திங்க்கு தேவை. ஸோ ப்ரீத் பண்ணக்கூடிய அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும் போது ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் மவுண்டெயினர் கிளைம்பிங் அ ஹை மவுண்டெயின்ஸ், நம்ம ஆல்ரெடி தெரியும். ஸோ ஏர்த்துலேருந்து 800 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆக்சிஜன் சப்ளை போக போக குறைஞ்சிரும். ஸோ ஹை மவுண்டெயின்ஸை கிளைம் பண்ணும்போது எப்படி ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிரும்? ஸோ அதுக்காண்டி கைவசம் எதை கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர். அண்ட் அதே மாதிரி கடலுக்கு அடியில், ஸோ ரொம்ப மேலே போயிட்டாலும், ஏர்த் சர்ஃபேஸ்லேருந்து ரொம்ப மேலே போயிட்டாலும் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிரும். அதே மாதிரி ஏர்த் சர்ஃபேஸ்க்கு கீழே அடியில் ரொம்ப கீழே போயிட்டாலும் ஆக்சிஜன் சப்ளை குறைஞ்சிரும். ஸோ சி டைவர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஆக்சிஜன் கேஸ் சிலிண்டர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் ப்ளோயிங் ஏர் டேர்ன் பிளேட்ஸ் ஆஃப் விண்ட் மில்ஸ். ஸோ விண்ட் மில்ஸ் அதெல்லாம் டேர்ன் ஆகிறதுக்கு இந்த ப்ளோயிங் ஏர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்துக்கு வந்து ஏர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த சாப்டர் இதோட முடியுது. சி யூ அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ இன் அனதர் சாப்டர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.